முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸை தமிழில் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யோர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்கள் ஆனந்த். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வில்லனாக டீன் அம்ப்ரோஸ், இனிமேல் ஷீல்டோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொடூரமான வில்லனாக டீன் அம்ப்ரோஸ் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரா எபிசோடில் கொடுத்துட்டாங்க. இந்த வாரம் ரா எபிசோடில் டீன் அம்ப்ரோஸை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. என்ன ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டீன் அம்ப்ரோஸை மைண்ட் வாஷ் பண்ணி அவரை வச்சு ஷீல்டை பிரேக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க பிரான் ஸ்டோமன் டீமு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ மேக்இன்டயர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் டீன் அம்ப்ரோஸ்ட்டை பேசுகிறாரு. அவர் எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீ வந்து ரொம்பவே ஒரு நல்ல பிளேயர், 9 மாதம் கழித்து நீ வந்து ரிட்டர்ன் ஆயிருக்க, உனக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து நல்ல ரெஸ்லர் தான், செத்ராலன்ஸ் ரோமன் ரிங்ஸை விட நீ வந்து ஒரு நல்ல ரெஸ்லர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸை ரொம்பவே மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஜிங்லரும் வந்து பார்த்தீங்கன்னா, குழம்பு இருக்க டீன் அம்ப்ரோஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் குட்டையை குழப்பணும் அப்படின்ற மாதிரி அவர் உள்ளே போந்து, நீ வந்து ஸ்மாக்டவுன் லைவில் இருந்த வரைக்கும் ரொம்ப ஒரு டாப்பில் இருந்த, நீ வந்து WWE சாம்பியன்லாம் வின் பண்ணியிருந்த, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உன் கையில் எந்த ஒரு சாம்பியனுமே இல்லை, ராவை பொறுத்த வரைக்கும் உன்னை வந்து மொக்கையாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவரை வந்து இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து ஒரு மைண்ட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ரொம்பவே குழப்பமான டீன் அம்ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதே தெரில. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஜிங்லரும் மேக்இன்டயர் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து என்னோட டீமில் வந்து ஜாயின் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. உடனே டீன் அம்ப்ரோஸ் ஒரே குழப்பத்தில் இருக்காரு. ஸ்டார்டிங் ப்ரோமோ கட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸ் அண்ட் செத்ராலன்ஸ் அண்ட் ரோமன் ரிங்ஸ் மூணு பேரும் வந்து பேசுவாங்க. பேசும்போது ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸ் வந்து பின்பக்கமாக நிற்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸும் ரோமன் ரிங்ஸும் எங்கள் கையில் ரெண்டு சாம்பியன் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் யூனிவர்சல் சாம்பியனை தூக்கி காட்ட, அவர் வந்து இன்டர் கான்டினல் சாம்பியனை தூக்கி காட்டுவார். உடனே டீன் அம்ப்ரோஸ் கையில் எந்த ஒரு சாம்பியன் இருக்காரு, அவருடைய ரியாக்ஷன் அப்போவே வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் இவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-man டேக் மேட்ச் நடந்துச்சு. ஷீல்டு வர்சஸ் பேரன் கார்பன் ஆத்தர்ஸ் ஆஃப் பெயின் இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்சாக நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எண்டில் ஷீல்டு தான் வின் பண்ணாங்க. ஷீல்டு வின் பண்ணதுக்கப்புறம் டீன் அம்ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நின்றுருப்பாரு. வெளியில் நின்றுருக்கும் போது ரிங்கிக்குள்ள ஷீல்டு இருப்பாங்க. வெளியில் சேரை போட்டு உட்காந்து அந்த இடத்துல டாப் ஜிங்லர் அண்ட் மேக்இன்டயர் அண்ட் ரோம் பிரான் ஸ்டோமன் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழம்பி போய் இந்த பக்கம் போகலாமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸ் இருப்பார். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பக்கம் போவார் அப்படின்ற ஒரு ஆர்வத்திலே இருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸ் டக்குன்னு ரிங்குக்குள்ளே போய் ஷீல்டோட வந்து நான் ஷீல்டோட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பத்தை வந்து இந்த ஷீல்டுக்குள்ளே உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ஃபியூச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த ஷீல்ட வந்து உடைக்கிறதுக்கான பெரிய பிளானிங் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து விஷயங்கள் இருக்கு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்த தான் வந்து போட்டிருக்காங்க. ஷீல்டில் இருக்க ரெண்டு பேருமே சாம்பியன் வச்சிருக்காங்க. டீன் அம்ப்ரோஸா இருக்க நீ மட்டும் தான் இன்னும் சாம்பியன் வச்சு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் இப்போ வந்து கொளுத்தி போட்டிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீன் அம்ப்ரோஸோட ரியாக்ஷன்லாம் ரொம்பவே மாறி இருக்கு. அவர் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காரு. அவரை வந்து மைண்ட் வாஷ் பண்ணி அவரை வச்சு ஷீல்டை உடைக்கிறது தான் இப்போதைக்கு ஒரு பிளான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிவ்யூல் ஆகிட்டே இருக்கு. எந்த மாதிரி இந்த ஷீல்டை உடைப்பாங்க அப்படின்றது தெரில. இவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமிங்கில் உடைப்பாங்க அப்படின்றதும் தெரில. ஆனால் அதுக்கான ஒரு ட்ராப்பை வந்து இப்பயே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஷீல்டு மெம்பர் மூணு பேர் இருக்காங்க. கண்டிப்பாக முன்னாடியே சொன்ன விஷயந்தான் இது. டீன் அம்ப்ரோஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டை உடைக்கிறது, இந்த வாட்டி ரீயூனியன் ஆன ஷீல்டை உடைக்கிறது டீன் அம்ப்ரோஸ் தான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷீல்டை வந்து டீன் அம்ப்ரோஸ் எப்படி உடைப்பார், அவர் உடைச்சார்னா அவர் எந்த மாதிரியான ஒரு வில்லனாக மாறி ஷீல்டை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷீல்டோட ஃபேன்ஸ் எல்லாருமே நினைப்பீங்க ஷீல்டெலாம் யாரும் உடைக்க மாட்டாங்க, ஷீல்டு இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைச்சிங்கன்னா அதுக்கு வந்து என் மேலே தப்பு கிடையாது. ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த டீமை உடைக்கணும். இப்போ மூணு பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எதுவுமே கிடையாது. மூணு பேரும் அடித்து பிரிஞ்சால் தான் ஒரு தனித்தனியாக ஒரு ஹைப்பில் வந்து அவங்க போக முடியும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு உடையும். ஷீல்டை உடைக்கிறது டீன் அம்ப்ரோஸ் தான். அவர் எப்படி ஷீல்டை உடைக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில்
கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ராண்டி அட்டன் மாதிரி ஒரு வில்லனா மாதிரி ஷீல்ட உடைச்சாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட். Shut up and sit down.